அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களை ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்புடனும் வரவேற்கின்றோம். எப்பொழுது உங்கள் மனம் உடைந்து நொறுங்குகின்றதோ அப்பொழுது இந்த ஆடியோவை கேளுங்கள். ஒரு அருமையான விஷயம், இதை கேட்டுட்டு உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உடைந்த மேகங்கள் மழையாக பொழியும். உங்களுக்கு தெரியுமா, உடைந்த மேகங்கள் தான் மழையாக பொழியும், உடைந்த கல் தான் சிலையாக மாறும். உங்களுக்கு தெரியுமா, உடைந்த நிலம்தான் உளும் வயலாக மாறும். உங்களுக்கு தெரியுமா, உடைந்த விதைகள் தான் செடிகளாக வளரும். உங்களுக்கு தெரியுமா, உடைந்த பனி பாறைகள் தான் ஆறாக ஓடும். உங்களுக்கு தெரியுமா, உடைந்த தானியங்கள் தான் சுவையான தின்பண்டங்களாக மாறும். உங்களுக்கு தெரியுமா, உடைந்த தங்கக்கட்டிகள் தான் ஆபரணங்களாக மாறும். அன்பானவர்களே, ஒரு ஆழமான சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதெல்லாம் உங்கள் மனம் உடைந்து நொறுங்குகின்றதோ, உங்கள் மனமே நொறுங்கி மிகப்பெரிய வேதனையில் நீங்கள் தள்ளப்படுகின்றீர்களோ, அப்பொழுது நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய சத்தியம் இதுதான். கடவுள் உங்களை மிகப்பெரிய விஷயத்திற்கு தயார்படுத்துகின்றார். இந்த ஆழமான சத்தியத்தை புரிந்து கொண்டால் மன உளைச்சல், மனவேதனை, இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. உங்கள் மனசே நொறுங்குற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதா, கண்டிப்பாக உங்களை கடவுள் பக்குவப்படுத்துகின்றார். மிகப்பெரிய விஷயத்திற்கு, மிகப்பெரிய சாதனைக்கு உங்களை தயார்படுத்துகின்றார். இந்த சத்தியத்தை எவர் ஒருவர் புரிந்து கொள்கின்றாரோ அவரே வாழ்க்கையில் சாதனையாளர்கள். ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். இன்று சமுதாயத்தில் மிகப்பெரிய அளவு கோடீஸ்வரராக சாதனையாளராக இருக்கக்கூடிய அத்துணை பேரின் வாழ்க்கை கதையை புரட்டி பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக அவர்கள் நொறுங்கின தருணங்கள் நிறைய இருக்கும். அவருடைய மனம் உடைஞ்சி நொறுங்குற தருணங்கள் நிறைய இருக்கும். அதையெல்லாம் தாண்டி வந்தால் தான் அற்புதமான அந்த கடவுள் தரக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷத்தை நம்ம அடைய முடியும். எனவே எந்த ஒரு விஷயத்துக்கும் மனசை தளர விட்டுறாதீங்க. கடவுள் உங்களை தயார்படுத்துகின்றார் என்பதை, ஒரு பெரிய விஷயத்தை உங்களுக்கு தரப்போகின்றார் என்பதை ஆழமாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த சத்தியத்தை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் வளரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.